இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் குருமா. இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குருமா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன், ஆயில் ஊத்திட்டேன். ஆயில் சூடாயிருச்சு. 4 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு இதில் போட்டுடலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அடுத்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடுறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டு கொஞ்சம் நல்லா கரட்டி விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 1-2 நிமிஷம் நல்லா கரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். சிக்கன் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள குருமாவுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், 4-5 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கிறேன். நிறைய போட தேவையில்லை. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். சிக்கன் வந்திருக்கும். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதோட ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா 1-2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிடலாம். தேங்காய் ஊற்றி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்தையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.